பெரம்பலூரில் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி 23 நபர்களிடம் 1,83,00,000 ரூபாய் மோசடி செய்தவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் துறையூர் சிங்களாந்துபுரத்தைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் பலரிடம் வேலை வாங்கித் தருவதாக கூறி கோடிக்கணக்கில் பணம் பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் பெரம்பலூர் ரோஸ் நகரைச் சேர்ந்த மோகன்பாபு என்பவர் தான் ஏமாற்றமடைந்ததை அறிந்து பிரகாஷை கடத்தி பணத்தை திரும்ப கேட்டுள்ளார். கடத்தல் தொடர்பாக மோகன்பாபுவை கைது செய்த காவல்துறையினர் பிரகாஷிடமும் விசாரணை நடத்தியுள்ளனர். அப்போது பிரகாஷ் பலரிடம் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. இதையடுத்து அவரையும் கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பெரம்பலூரில் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி 23 நபர்களிடம் 1,83,00,000 ரூபாய் மோசடி செய்தவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் துறையூர் சிங்களாந்துபுரத்தைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் பலரிடம் வேலை வாங்கித் தருவதாக கூறி கோடிக்கணக்கில் பணம் பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் பெரம்பலூர் ரோஸ் நகரைச் சேர்ந்த மோகன்பாபு என்பவர் தான் ஏமாற்றமடைந்ததை அறிந்து பிரகாஷை கடத்தி பணத்தை திரும்ப கேட்டுள்ளார். கடத்தல் தொடர்பாக மோகன்பாபுவை கைது செய்த காவல்துறையினர் பிரகாஷிடமும் விசாரணை நடத்தியுள்ளனர். அப்போது பிரகாஷ் பலரிடம் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. இதையடுத்து அவரையும் கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பெரம்பலூரில் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி 23 நபர்களிடம் 1,83,00,000 ரூபாய் மோசடி செய்தவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் துறையூர் சிங்களாந்துபுரத்தைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் பலரிடம் வேலை வாங்கித் தருவதாக கூறி கோடிக்கணக்கில் பணம் பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் பெரம்பலூர் ரோஸ் நகரைச் சேர்ந்த மோகன்பாபு என்பவர் தான் ஏமாற்றமடைந்ததை அறிந்து பிரகாஷை கடத்தி பணத்தை திரும்ப கேட்டுள்ளார். கடத்தல் தொடர்பாக மோகன்பாபுவை கைது செய்த காவல்துறையினர் பிரகாஷிடமும் விசாரணை நடத்தியுள்ளனர். அப்போது பிரகாஷ் பலரிடம் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. இதையடுத்து அவரையும் கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனா்.